தேங்க்யூ எல்லாருக்கும். இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு மேரேஜில் சொந்தக்காரங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சு, இருந்துச்சு எங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ சார். ஒரே ஆனந்த் லாஸ்ட் ப்ரோக்ராம் தான் பார்த்து, சத்தியமாக லாஸ்ட் ப்ரோக்ராம் தான். ஒரு 5 மினிட்ஸ் அமைதியாக இருந்தீங்கன்னா அது சாப்பாடுக்கு போயிடலாம். இல்லை இல்லை, எனக்கே மேக்கப்பாக தான் இருக்குது இப்போ பேசுகிறதுக்கு. எனிவே ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். ஆனந்த் சார் வந்திருக்காங்க, நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்தியன் எம்பசியில் கவுன்சிலர் இருக்காங்க, அவங்க மதுரையில் சர்வீஸ் பண்ணனால நல்லா தமிழ் பேசுவாங்க, மேடம் நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்க நம்ம ஏன்னா தமிழ் சங்கத்தில் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிட்டாங்க இப்போ. ஸோ அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஷிப்பி வாங்கியிருக்கேன் இப்போ. தேங்க்யூ டிஎம்ஜி, தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். புதுசாக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன பார்க்க வேணும் உங்களுக்கு, எனக்கே ரெண்டு டைம் ரெண்டு பேசிக்கிறேன். எனக்கு புரியுது, அஞ்சு நிமிஷம் ஏதாவது பேசணும்னா இங்கே போ. ஸோ ஜஸ்ட் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். முதல்ல முதல்ல இங்கே இந்த நம்ம தமிழ் சேவை குரூப்பில் பார்த்துருப்பீங்க, தமிழ் டீச் பண்ணுறான்னு சொல்லி ஒருத்தவங்க வாலண்டியர் பண்ணாங்க. அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ சுமிதா அக்கா வாங்க, மேலே வாங்க. அவங்க யாருன்னு அவங்களே சொல்லுவாங்க, அவங்களும் சில சில ஐடியாஸ்லாம் இருக்குது. ஹலோ, என் பேர் சுமிதா. நான் இங்கே வியன்னாவில் வந்து ஒரு 1 இயர் ஆகுது. எனக்கு ஒரு பையன் தான், குஹன், 8 வயசு ஆகுது. ஒரு ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு 1 ஹவர் ரொம்ப சீரியஸ் டீச்சிங்லாம் இல்லாமல் சும்மா அவங்க ஒரு கெட் டுகெதர் ஆகிறதுக்காக, ஒரு பசங்க ஒரே வயசு கொஞ்சம் மீட் பண்ணி தமிழில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாட்டு அப்படி சொல்லி கொடுத்தா கூட அவங்க ஒரு காதில் ஏதோ ஒன்று விழும், ஒரு டச் இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நானும் ஒர்க் பண்ணுறேன், சின்ன குழந்தையும் இருக்கா, அதனால் ரொம்ப டைம் இல்லை. ஒரு 1 ஹவர் ஒரு ஃப்ரைடே ஈவினிங் அந்த மாதிரி. ஆனால் எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் கன்ஸ்டன்ஸ்னால ஒரு மேக்ஸிமம் இப்போதைக்கு ஒரு 5 பேர், 5 பசங்க, ஒரு 6 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரையும். என் பையன் இன்க்ளூசிவ் இல்லை, ஒரு 5 6 கட்டதாக நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கோம், மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்கிற பசங்கன்னா உங்களுக்கும் கம்யூட்டபுளாக இருக்கும் வந்து விடுறதுக்கு, பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் கொஞ்சம் சீரியஸாக பண்ணலாம். ஆனால் இப்போ டு ஸ்டார்ட் வித் கொஞ்சம் ஒரு கேஷுவலாக ஒரு கெட் டுகெதர் சேர்ந்து விளையாடுறது, அதுக்காக தான் நான் யோசிப்பேன். தேங்க்யூ சுமிதா. கேட்டிருப்பீங்க அடுத்து நம்ம மெயின் அன் போன நினைக்கலாம் என்ன பண்ணுன்ட்டு. என்னப்பா அப்பா, ஒரு நிமிஷம்ப்பா ஏப்பா, மைக் அவங்களும் கொடுக்குறானுங்க, இவனும் கொடுக்குறானுங்க. உன்னை பற்றி சின்ன குழந்தைங்களாம் கூட தெரிஞ்சிருக்கியா? ஐயோ, அவன் சொல்லி அனுப்புறாங்க, இருந்து கீழே இருந்து மேலே போ, அங்கிட்ட மைக்கை பிடிக்கிட்டு வாங்க, அப்போல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ரொம்ப நாள் இந்த புலி வருது புலி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வருது ரொம்ப நாள் சொல்லி வச்சுருந்தோம், அது எப்படா வருதுன்னு அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஹெட் இருக்கிறாரு சிவகுமார் சார், தூங்கிட்டாரா சார்? மேலாம் சார், ஸ்டேஜ் இப்போ அவங்களுக்கு. அவர் சில பேச சில சில வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நான் தமிழில் பேசுறதா இங்கிலீஷில் பேசுறதா கோவிந்தராஜன் குன்னராஜன் பொண்ணு வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, பேக் டு 90s. இது மாதிரி என்னோட தமிழ் வந்து பேக் டு 60s. So it was decided by the general body meeting of the Tamil Sangam that election should take place. Accordingly, last general body meeting, which was held during the
Tamil New Year. It was decided the election should take place today. And based on that, they sent all the nomination forms to all the members, eligible members of Tamil Sangam. Based on that, we received some nominations for 5 posts. The 5 posts are one for the president, one for the vice president, then treasurer, menu planning, and art club secretary. This, the last date was 16th of October, and any nomination withdrawal was 21st of October. Now today, as we stand, we got the verified nominee. நாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணோம், யாரும் பண்ணல. அதனால இருக்க டீம் வந்து இப்ப இருக்க கமிட்டி வந்து டிஃபால்ட்டா ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ண சொல்லியிருந்தாங்க சார். அது பண்ணனால அவங்க தான் இப்போ எலெக்ஷன் இல்லாம வர்றாங்க. பிரசிடெண்டா வந்து கண்டினியூ பண்ற ஸ்ரீதரன் மறுபடியும் மேல கூப்பிடலாம். இப்ப வர்றதுதான் புது டீம். சோ அடுத்த டேர்முக்கு அவங்க தான் இருப்பாங்க. சர்ப்ரைஸா பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் we received only from Chinmayanandan Kambar elected and a post. Then for the post of treasurer, Mr. Jaipal Venanayake, again elected and a post. Important thing is the menu planning head is Vijay Joy. Last but not the least, for Arts Club Secretary, we received one nomination from Geeta Chinmaya. Years they have done a wonderful job, and Tamil Sangam becoming more secular, more international, and also more interreligious and multilingual. So we want to thank the leading committee for doing a wonderful job, and the same people are taking over almost, and wish them all the success for the next 3 years that they will take from next year onwards. End of the Christmas time. Sir, the Balaji Paramount is going to be glad. பதவி பிரமாணம் பண்ணி வைப்பீங்களா? பதவி பிரமாணம் நாமக்க சொன்ன போர்வா. நான் பாஷ்யம் சீதரன் இந்த நல்ல வேலையில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வியன்னா தமிழ்ச்சங்க உறவுகளாலும் உறவுகளுக்காகவும் நம் வருங்கால சந்ததியினருக்கும் ஒற்றுமை உணர்வுகளுடன் வளர ஆள வேண்டும் என விரும்பி நம் வியன்னா தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக தமிழ்தாயின் மீது ஆணையிட்டு பணிபுரிவேன் என உறுதிமொழி ஏற்று இப்பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். இப்பயே அவங்க டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதையும் ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நான் ஜெனரல் செக்ரட்டரி கண்டினியூ பண்ணல முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து ஜெயபால்,
அவர் வந்து அயூப்பை வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, அவர் ட்ரெஷரர் இருந்தாருங்க. இப்போ அவங்களுடைய பொசிஷன் சேரை மாற்றிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இவர் ட்ரெஷரர், அவர் கூட அவர் ஹெல்ப் பண்ணுவாங்க. மெடல் பிளானிங் அவங்க தான். இப்போ நிறைய வேலை கிடையாது, அதனால் ஈஸியாக இருந்தாலும் அவங்களே ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே தானே? அப்புறம் அடுத்து ஆடிட்டராக வந்து ஜாய் முருகன் கண்டினியூ பண்ணுறாங்க. ஜாய் முருகன் வாங்க. பப்ளிக் ரிலேஷன்ல வந்து ஹரி அவர் விடுதலை வாங்கி போயிட்டனால ஏதோ கைதியாக இருந்த மாதிரி விடுதலைன்னு சொல்றாரு. அவரு உதய சொல்ல பரவல தான் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு, வரவே இல்லை தமிழ் செய்த பக்கமே அவரு. ஸோ ராம்குமார் அப்புறம் கிருஷ்ணா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க. அப்புறம் ஆசனத்துல பெரிய மாற்றம். ஸோ கீதா தலைமையில் ஸ்ருதி அப்புறம் பர ஸோ இதுதான் இந்த டீம். பார்க்குறீங்க, எல்லாம் பார்த்துருங்க. இவங்க தான் அடுத்த பொறுப்பு. இங்கே நடக்கிற எல்லா இன்சிடென்ட்க்கும் எல்லாத்துக்கும் தான் காரணம் பார்த்துட்டீங்களா? ஸோ நீங்கள் புதுசாக தலைவராக பதவி எடுத்துருக்கீங்க சார். ஸோ எப்படி என்ன என்ன ஃபீல், என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. மறுபடியும் எங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இளைஞர்கள்லாம் நிறைய வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி வயதான இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஓய்வெடுக்க போயிருக்கோம், அதுக்காக எழுச்சி வச்சோம். ஆனால் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, பதவி பொறுப்பு வந்தால் வேலை ஜாஸ்தியான பயப்படுறீங்களான்னு தெரியல. நாங்கள் பதவியில் இல்லைனாலும் இந்த தமிழ் சங்கத்துக்குரிய எல்லா விதமான உதவிகளையும் செய்வோம், செய்திருக்கோம், செய்வோம் என்று கூறிக்கொண்டு புதிய உறுப்பினர்களை வருக வருக என்ற கமிட்டிக்கு வரவேற்கிறேன். பழைய உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இப்போ நமக்கு பொறுப்புகள் கூட, ஏன்னா போன கமிட்டியில் கொஞ்சம் வயசானவங்க ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஹரி முதற்கொண்டு ஹரி வந்து இதை கேட்கலாம். சரி, பரவாயில்ல, கேட்காதுன்னா பரவாயில்ல. இப்போ இளைஞர்கள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய தாட் வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்படி பண்ணால் நல்லா இருக்கும், எப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு. அதனால் எங்களுக்கு நிறையா பொறுப்புகள் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வருங்காலத்தில் எல்லாரும் இந்த தமிழ் சங்கத்தில் வந்து கமிட்டியில் இருந்து தமிழ் சங்கத்தில் மேலே மேலே வளர்த்து உலக அளவில் பெருமைப்படுத்தணும்னு நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் சாப்பாடு தயாராக இருக்குது. சில விஷயம் தேங்க்யூ. நீங்கள் ஓட் பண்ண முடியல, ஏன்னா நீங்கள் யாரும் வரல முன்னாடி. சில பேர் சொன்னாங்க வந்தால் ஒரே பூஜையை பார்க்க முடியும் தமிழ் சங்கத்தில்ன்னு. அது வேறு வேறு வழி இல்லை உங்களுக்கு. இது கல்யாணம் பண்ண மாதிரி நீங்கள் வந்தால் இந்த பூஜை தான் பார்த்தா அவங்க. நீங்கள் பார்க்க பிடிக்கலாம், பார்க்க பார்க்க பழகிடும் உங்களுக்கு. ஸோ கடைசி இந்த இது முன்னாடி டீம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஆசிரியர் டீம் நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரே ஒருத்தர் மேலே ஏற்றி வாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. ஸோ என்ன சொல்ல வந்துருக்கீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு? அடுத்த ஜென்ரேஷன் இல்லை, ஏதோ கிட்டத்தட்ட நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து ஆர்ட்ஸ் கிளப் செக்ரட்டரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ புதுசாக ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, ரொம்ப நல்லது. அப்போ தான் இது க்ரியேட்டிவ் ஃபீல்டு, வேறு வேறு ஐடியா வந்தால் தான் நல்லாயிருக்கும், நீங்களாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக கேப்பபிள் பீப்புள் தான். கீது ஸ்ருதியை பற்றி சொல்லவே தேவையில்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ புதுசு புதுசாக நிறைய கொண்டு வர போகிறாங்க. ஆனால் அந்த பையனும் பொல்லாத பையன். ஏதோ இங்கே இங்கே இருக்கிற டெக்னிக்கல் விஷயத்துலேருந்து பல இது தெரிஞ்சு வச்சுருக்கான், நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கான். ஸோ பரத் வணக்கம், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. பட் நான் என்ன சொல்லி வரணும்னா, என் சைட்லேருந்து கண்டிப்பாக நான் சில பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். இவ்வளோ வருஷமாக இந்த ஆர்ட்ஸ் கிளப்லாம் இங்கே நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, நம்ம என்டையர் டீம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் ஆர்ட்ஸ் கிளப்பில் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நம்ம சிங்கப்பன் அனீஸ் அவங்களோட ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ அதனால் தேங்க்யூ வெரி மச் அனீஸ். ஸோ ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி அந்த கோர்ஸையும் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஆர்ட்ஸ் கிளப்லேயும் அவங்க எஃபோர்ட் போட்டுருக்காங்க. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷல் தேங்க்ஸ், தேங்க்யூ அனீஸ். நம்ம உதயவாணன் அவரும் அப்படின்னா, அவர் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால அவர் எவ்வளோ விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு எனக்கு தெரியும்.
அந்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு டொனால்டு ட்ரம்ப் கூட அப்படி இருக்க மாட்டார், அவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருக்காது அவருக்கு. அவர் வந்து அவ்வளோ விஷயத்தில் அந்த பல பேருக்கு இப்போ நீங்கள் எதாவது உனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து உட்காந்து மணிக்கணக்காகத்தான் சொல்லி கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி பல விஷயம் அவராக இழுத்து போட்டு நிறைய விஷயம் நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொஃபஷனலாகவும் அவருக்கு வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி தான். அப்படி இருந்தாலும் ஆர்ட்ஸ் கிளப்ல நான் ஏதாவது கேட்டேன்னா அவர் மறுக்காமல் செஞ்சிருக்காரு. ஸோ இத்தனை வருஷமா, ஸோ தேங்க்யூ வெரி மச் உதய். ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ராமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கான். நம்ம லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணி கொடுத்ததெல்லாம் அவர் தான், சத்தமே இல்லாமல் அங்கே உட்காந்து அவர் வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். ராம் பண்ணியிருக்காரு. இப்போ மற்றபடி இங்கே வாலண்டியர்ஸும் நிறையா, ஜிஜோ நிறைய பேர் இங்கேருந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ராகுல், நம்ம ராகுல் அவங்களும் ரிஃபாயும் கிட்டத்தட்ட ஒரு டாட்டட் லைன் வச்சுக்கலாம், ஒரு ஆர்ட்ஸ் கிளப் இதில் அந்த இடத்துல கேமரா வச்சு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருக்காரு. நீங்கள் யூடியூப்ல எல்லா வீடியோ இருக்கணும்னா அதுக்கு அவரும் காரணம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ரிஃபாய். அதே போல் பிஆரில் வராத ஹரி வந்திருக்காரு. ஸோ அவருடைய இல்லாத பதவியை இருக்கிற பதவி தான் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அடுத்து உங்கள்? இல்லை எல்லோரும் ஹாப்பி தீபாவளி. ஸோ பேசிக்காக என்னன்னாக்க, ஒரு நியூ தாட்ஸ் வரும், நியூ மைண்ட் செட் உள்ளவங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீம் பண்ணணும். ஸோ அதான் என்கிட்ட கீழே போர்ஷன் அதர் பீப்புள் ஆல்சோ. ஸோ அதாவது சிங்கர் தாட்ஸ் சிங்கர் எழுதர் கூடாது புதுசாக ஐடியாஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ புதுசாக ஐடியா வரணுன்றதுக்காக நீங்கள் தமிழ்ச்சி வராமல் இருந்தீங்க புதுவாக, அதான் காரணம். புதுசாக வரட்டும் ஒர்க் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, வீட்லேயே இருந்துக்காரு. ஓகே தேங்க்யூ. இதான் உங்கள் அடுத்த இருக்கு, இப்போ ஒரு டீமு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுத்துங்களா?